சேனல்ல வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பாத்துட்டு நே நேத்து சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து வெளியாயிருச்சு. இதுல பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து 158 இடத்துல வந்து அமோகமாக வெற்றி பெற்று சிறப்பான முறையில் ஆட்சி அமைக்க போறாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து கிடைப்பேன்னே. இனிமேலுக்கு தமிழ்நாடு சிறப்பா இருக்கும். சூப்பர்ண்ணே. ஏன்னா இதுக்கு முன்னாடி மேல இருந்தவங்க கீழே இருந்தவங்க நாட்டை கெடுத்துட்டாங்க தமிழ்நாட்டவே. சரி, இப்பதான் தமிழ்நாடு வந்து நல்ல நீட்டா போகும். 5 வருஷம் ஆட்சி ஆண்டாலும் கூட அவ்வளவு அழகா ஆழ்ந்து ஸ்டாலின் நான் சொல்றது கருத்து அதுதான். நாடு இப்பதான் தமிழ்நாடு நல்ல நிலைமைக்கு வரும். எந்த இதுக்கும் வெல்பர் கிடையாது. மேல இருக்கிற பேச்ச கிட்ட கீழே இருக்கிறதாறேன், கீழே இருக்கிறவங்க பேச்ச கிட்ட மேல இருக்கிறதாறேன். இனி அது நடக்காது. தமிழ்நாடு நல்லா ஒழுக்கமா இருக்கும், நல்லா இருக்கும். உங்க பேர் என்ன? என் பேர் முத்துசாமி. நன்றி. நல்லது நல்லது. வணக்கம். ரொம்ப நன்றி. முதல்ல ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியையும் மக்களின் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறோம். கொரோனா காலத்தில் விவசாய அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை தொடர்பில் கொண்டு சிறந்த முறையில் ஆட்சி அமைக்குமாறு ஸ்டாலின் அவர்களை மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். விவசாயிகள் சார்பாக நான் சரவணன் விவசாயி. நன்றி. நன்றி. ரொம்ப நல்லது. மாற்றி மாறின ரொம்ப சந்தோஷம். விலைவாசி மக்கள் ரொம்ப நடுமக்கள் ரொம்ப தாதாயப்படுத்தி போச்சு. ரொம்ப நல்லது வந்தது. இதே மாதிரி நல்ல மாதிரி மீண்டும் மீண்டும் வருவேன்னு நம்ம கண்டு கேட்டு. உங்கள் பேர்? மதுரை. ரொம்ப நன்றி. நேற்று வந்து தமிழ்நாட்டில் வந்து சட்டசபை தேர்தல் வந்து முடிவுகள் வந்து வெளியாயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 158 இடத்துல வந்து டிஎம்கே வந்து சிறப்பான முறையில் அமோகமான முறையில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கிடைப்பேன் நான். இது மக்கள் எதிர்பார்த்த இதுதான். அதிமுகவினுடைய அதிருப்தி, அதாவது மேலே பிஜேபி என்ன சொல்ல அதே இதை வந்து இவங்க செயல்படுத்தினால மக்களுடைய பொருளாதாரம் வியாபாரம் எல்லாத்துக்கும் வந்து அதிருப்தி ஏற்பட்டு மக்கள் வெறுத்து போய் ஓட்டு போட்டாங்க. இதனால் ஸ்டாலின் வந்து மக்களுக்காக நல்லா செஞ்சு. உங்கள் பேர் என்ன? என் பேர் ரவிக்குமார். நன்றி. கருத்து வந்து நல்லாட்சி புரியணும். எல்லாரும் யார் வந்தாலும் நல்லாட்சி புரியணும். மக்களுக்கு எந்த இடையூறு இருக்கக்கூடாது. லாக்டவுனுங்கிற பேரில் தொழிலை முடக்கக்கூடாது. இதுதான் எங்களோட முக்கியமான கருத்து. உங்கள் பேர் என்ன? என் பேர் சாஜித் ஹுசேன். ரொம்ப நன்றிண்ணே. 10 வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க. மக்கள் நல்லா ஆட்சி கொடுக்கணும். விருப்ப விருப்பம் இல்லாம மக்கள் நல்லா ஆட்சி கொடுக்கணும். உங்களோட கருத்து? மக்களாட்சி ஸ்டாலின் வந்து நல்ல விஷயம் தான். இளைஞர்கள் விலைவாசிகள் குறையணும். மக்களுக்கு மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவு இல்லாம நல்லா இது பண்ணாங்கன்னா நல்லா ஆட்சி தான். இவங்க எப்பயுமே வந்து நிரந்தரமா இருப்பாங்க. மற்றவங்களுக்கு வந்து எந்த ஒரு இது இல்லாம இது பண்ணணும். ஏன்னா விலைவாசிகளே இப்ப மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க. வேலை இல்லாம இல்லாம இந்த கொரோனா பிரச்சனை வேற, அதனால நிறைய பேர் வேலை இல்லாம திண்டாட்டம். விலைவாசிகள் கொஞ்சம் குறைஞ்சி நல்லபடியாக இருந்தாங்கன்னாவே மக்களுக்கு ஆதரவு எப்பயுமே அவர் உண்டு. இப்போ 10 வருஷம் கொஞ்சம் வந்திருக்காங்க. நல்ல விஷயம்தான். வரவங்கன்னு எதிர்பார்த்ததான் இவர். அதனால நல்லா வந்திருக்காங்க, நல்லா செய்யட்டும். உங்கள் பேர் என்ன? என் பேர் பாலகிருஷ்ணன். உங்கள் பேர் என்ன? ராஜா முகமது. ரொம்ப நன்றி. ஒரு காலத்துலன்னு இவ்வளோ நாள் அவங்க வரல, இப்போ வந்திருக்காங்க. 10 வருஷம் கழிச்சு நல்லபடியாக ஆட்சி அமைப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. அமைப்பாங்க. அதே போல் இந்த பொருளாதாரம் வந்து ரொம்ப சீரழிவு போய் கிடக்கு. அதை அவங்க மீட்டு வேலையில்லா திண்டாட்டம் இதெல்லாம் கொஞ்சம் அவங்க நல்லபடியாக பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ நீங்கள் லாக்டவுன் இப்போ அடுத்த லாக்டவுன் வரும் வராது அந்த மாதிரி உங்களோட கருத்து நினைப்பீங்க? லாக்டவுன் வராதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். லாக்டவுன் போட்டால் அதனால வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. எங்களை மாதிரி உள்ள ஆளுகளுக்குலாம் ரொம்ப சிரமமாக இருக்கு. போடாமல் இருந்தால் அது வரைக்கும் நல்லது. அதை வந்த அளவுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோம். அது போடாமல் இருந்தால் நல்லது. இன்னும் பாதுகாப்பு பாதுகாப்பாக நாங்கள் இருந்துக்கிறோம். உங்கள் பேருங்க? பாலசுப்ரமணியன். ரொம்ப நன்றி. ஐயா, நேற்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட சட்டமன்ற தேர்தல் வந்து தேர்தல் முடிவுகள் வெளியாயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து 158 இடத்துல வந்து அமோகமான முறையில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கணிப்பு என்னதுங்கய்யா? நல்லா நண்பர் நல்லா இருப்பார். அதனால் இருப்பார். 2500 ரூபா கொடுக்கறது கூட தெரிஞ்சு போட்டாங்க. ரேஷன் கார்டு இருந்துச்சு, யாரும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த பையன்களுக்கு அப்படித்தான் போகணும். தலைவர் புது தலைவர். சந்தோஷம். உங்கள் பேருங்கய்யா? பழைய பேர் பொண்ணையா? செங்கோட்டை. சரிங்க. ஐயா பாண்டியன் என் தம்பி தான். சரிங்க. சரிங்க. சரி, ரொம்ப நன்றிங்க. ஆமாம், ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முதல் 1 வாரத்துக்கு முதல் சொல்லிவிட்டேன். சரி, ஜெயிப்பாருன்னு அவங்க எங்கள் ஊரில். ஆமாம். சரிங்க. ரொம்ப நன்றிங்க.
இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து நாலு இடத்துல வந்து பிஜேபி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இப்ப வந்து இந்த பிஜேபி வெற்றி பெற்றத பத்தி தான் நம்ம வந்து என்ன செய்வோம் கேட்க போறோம். இந்த நாலு இடத்துல வந்து எப்படி வெற்றி பெற்றாங்க, டிஎம்கேட அமோக வெற்றியை பத்தி நம்ம இப்ப வந்து என்னன்னா மக்கள் வந்து ஒரு சின்ன கருத்து கணிப்பு கேட்க போறோம். இப்ப இங்க நம்ம விருதுநகர் மாவட்டத்துல வந்து நம்ம சாமானிய மக்கள்கிட்ட வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு ரிசல்ட்டை நம்ம எடுத்து கேட்க போறோம். வந்து பிஜேபி வெற்றி வந்து பிஜேபியோட வெற்றி இல்ல, இவருடைய அதிமுக கூட்டணியில சேர்ந்ததுனால அதிமுக ஓட்ட வச்சுதான் பிஜேபி வெற்றி ஆயிருக்கு. இது வந்து அவருக்கான வெற்றி இல்ல, தமிழ்நாட்டுல என்னைக்குமே வந்து அதிமுக திமுக இது ரெண்டுமே மாறி மாறி வரும். இப்ப வந்து திமுக வந்திருக்கு, அதனால இது வந்து பிஜேபிக்கு உள்ள வெற்றி இல்ல, அதிமுக உடைய கூட்டணியினால அந்த நாலு இடமே அதிமுக கூட்டணியிலே ஜெயிச்சிருக்காங்க நாலு இடம் பிஜேபி. ரொம்ப நன்றி. என் பேர் வந்து கணேஷ் கண்ணன் தீபன் சக்கரவர்த்தி. தீபன் சக்கரவர்த்தி கணேஷ் கண்ணன் தகப்பனார் பெயர். நல்லது செஞ்சா நல்லதுதான், யார் செஞ்சா வேற. உங்க பேர் என்ன? என் பேர் சிரஞ்சி. ரொம்ப நன்றிண்ணே. இப்ப ஆட்சி அமைச்சு இப்ப ஐயா ஸ்டாலின் தலைமை வந்து ஆட்சி அமைக்க போறாங்க, அடுத்து இப்ப லாக்டவுன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? லாக்டவுனுக்கு அதுக்கு சிறப்பான ஏதாவது முடிவு எடுத்தா நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. கருத்து என்ன இல்லாதவங்களுக்கு நல்லபடியா வந்து அவர் வந்து தளபதி வந்து நல்லா செஞ்சா அடுத்துட்டு மீண்டும் அவர் தான் வருவாரு, நல்லபடியும் இங்க செய்வாரு. இந்த கொரோனா இதுல கொஞ்சம் லாக்டவுன் போடாம இல்லாதவங்களுக்கு நல்லபடியா செஞ்சு கொடுத்தா நல்லா நல்லா இருக்கும். உங்க பேர் என்ன? என் பேர் மணிகண்டன். நன்றி. இப்ப நம்ம நேற்று வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட சட்டமன்ற தேர்தல் வந்து முடிவுகள் வந்து வெளியாயிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாலினை வந்து 158 தொகுதியில வந்து சிறப்பான முறையில வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போறாரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ரொம்ப சந்தோஷம் எங்க ஆட்சி வந்ததுக்கு. அந்த ஆட்சி ஊழல் அதிகம், அந்த ஆட்சி செஞ்ச தவிர இந்த ஆட்சி வந்து செய்யாம இருந்து பதவியை தக்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லது செய்யணும் ஸ்டாலினை வேண்டிக்கொள்ளும். உங்க பேர் என்ன? ஜெய மணிகண்டன். கணிப்பு வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி. இந்த தேர்தலில் வெற்றி அடைஞ்சதுக்கு மிக எங்களோட மோட்டார் வாகன ஓட்டுநர் சங்கம் மூலியமாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு வந்து ஒரு 10 வருட காலமாக வந்து மோட்டார் தொழில் வந்து ரொம்ப மிகவும் பின்னடைவு தான் ஏற்பட்டிருக்கு. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் பதவியேற்ற பிறகு மோட்டார் வாகன ஓட்டுநர்கள் அதை சார்ந்த குடும்பங்களை சார்ந்த அனைவருக்கும் வந்து நல்லது செய்வார் என்று எதிர்பார்க்கும். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நேற்று வெளியான சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பற்றி இன்று நமது விருதுநகர் மாவட்ட மக்களின் கருத்து கணிப்பு. ஐயா உங்க பேரு? ஐயா என் பேர் சங்கர் நாராயணன். நீங்க இப்ப நேற்று வந்த சட்டமன்ற தொகுதியோட ரிசல்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? 10 ஆண்டுகள் கழித்து திமுக ஆட்சி வந்ததற்கு ரொம்ப நன்றி. முக ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி. இனிமேலாக முக ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு நல்லபடியாக நல்லாட்சி அமைய வேண்டுகிறேன். நன்றிங்க. மக்களின் தாக்கம் தான், மக்களின் தாக்கம் ஆட்சி மாற்றால. வேற என்ன சொல்ல வருவீங்க? நீங்க தான் சொல்லலாம். வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறீங்க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு. ரொம்ப சந்தோஷமா. ஸ்டாலின் டிஎம்கே வருங்கெல்லாம் தெரியும். அது என்ன நல்லது பண்ணிருக்காங்க நிறையா வந்து. அப்ப கர்நாடகத்துல எப்படி நல்லா பண்ணிருக்காங்களா அதெல்லாம் சின்னமும் தான் நல்லா பண்ணுவாங்க. பொதுவாக வந்து இங்கே வந்து தங்கம் தண்ணரசு ஒரு கேகே சார் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. அவங்க நல்லா பண்ணுவாங்க. நான்லாம் முலானர் தான் இருந்தாலும் அவர் தெரியும். உங்க பேர் என்ன? என் பேர் முருகேசன். ஊர்? ஊர் முடியனூர். சரி சார். எப்பவுமே டிஎம்கே தான் வரும், அவங்க தெரியும். ஸ்டாலின் தான் வரும். ஓட்டு எல்லாம் போடுறவங்கள அவங்கள எங்கேயும் ஃபுல்லாக அவர் தங்க தண்ணரசு. சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து தமிழ்நாட்டோட சட்டசபை தேர்தல் முடிவுகள் வந்து வெளியாயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து 158 இடத்துல
சிறப்பான முறையில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போறாங்க. இதற்கு உங்களோட கருத்து இருக்கு? ஆட்சி நல்லா அமையட்டும், மக்களுக்கு மிக்க நன்றி. உங்க பேர்? செல்வகுமார். வணக்கம். இப்ப நேற்று பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட சட்டசபை தேர்தல் முடிவுகள் வந்து வெளியாயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து 158 தொகுதியில வந்து சிறப்பான முறையில வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் பண்ணி? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப இதாக இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. சரி, உங்க பேரு? சரி, ரொம்ப நன்றி. அண்ணா எல்லாத்துக்கும் வணக்கம்ண்ணே. இப்போ பாத்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் முடிவுகள் வந்து வெளியாயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் 158 தொகுதியிலும் சிறப்பான முறையில வெற்றி பெற்று நாளைக்கு ஆட்சி அமைக்க போறாங்க சிறப்பான முறையில. இதை பத்தி நம்ம மக்களின் கருத்து கணிப்பு என்ன? ஒரு சின்ன கேட்டு. அதாவதுண்ணே, இந்த 10 ஆண்டு காலம் இந்த சீர்கட்ட இந்த நடைபெற்று இந்த ஆட்சியை அகற்றணும்னு தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட 8 கோடி மக்களிடையே ஒருமித்த கருத்து. தளபதியாக தான் முதல்வராக ஆகணும்னு கிட்டத்தட்ட 1-2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த மக்கள்லாம் வந்து முடிவெடுத்துட்டாங்க. எங்கள் மின்சார வாரியத்தை பொறுத்த மட்டும் என்னென்னா, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த 2 வருஷம் அந்த சரண்டர் பணங்கிறது போச்சு. 1.5 வருஷம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த டீயே அது போச்சு. இந்த ஆட்சி இந்த 10 வருஷ காலத்தில் மின்சார வாரியத்தில் இருந்து இந்த பொதுத்துறை நிறுவனங்களை பூராமே தனியார் மயமாக்குறதுக்கு இந்த கையாளாத அரசு இது பண்ணிச்சு. இதெல்லாம் உடைச்சி இன்னைக்கு எங்கள் தொழிலாளரும் பாதுகாவலர் எங்கள் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தொழிலாளர் குடும்பத்தில் மின்சார வாரியத்தில் இருக்கிற அந்த 1.5 லட்சம் தொழிலாளர்களும் குலதெய்வமாக இருக்கக்கூடிய எங்கள் நாளைய பதவி முதல்வராக பதவி வைக்கிற கழக தலைவர் தளபதியார் அவர்கள் அவரோடு அவர் மேலே இந்த மக்களும் இந்த மின்சார வாரிய தொழிலாளர்களும் வைத்திருந்த நம்பிக்கையின் பிரதிபலிப்பு தான் அவர் இந்த ஒரு மாபெரும் வெற்றி, அதாவது மாபெரும் வெற்றியை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். இனி அவர் வந்து எங்களுக்கு சிறப்பாக எங்களுக்கு இந்த எங்களுக்கும் இந்த தொழிலாளிக்கும் எங்களை போன்று போக்குவரத்து துறை, பொதுத்துறை மற்றும் அரசு போக்குவரத்து கழகம், துப்புரவு பணியாளர், மருத்துவ பணியாளர்கள் அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் அவர் சிறப்பாக எங்கள் தொழிலாளிக்கு கிடைக்க வேண்டிய அந்த பணப்பலன்களெல்லாம் அவர் வழங்குவார் என்று நம்பிக்கை. அதே போல நாட்டு மக்கள், இந்த நாட்டு மக்கள் இந்த கிட்டத்தட்ட இந்த 10 ஆண்டு காலமாக அவங்க பட்ட பாடு கஷ்டங்களுக்கு என்னட்டா எப்படி சொல்றேனே தெரியல, அவ்வளவு கஷ்டங்களுக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அத்தனை இதுங்க தோட்டி இப்போ எடுத்துக்காட்டு உதாரணமாக தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து எங்கள் தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய பிறந்த நாள் அவர் ஜூன் 3 அன்னைக்கு ஒவ்வொரு குடும்ப ரேஷன் கார்டுக்கும் தளபதியார் அவர்கள் 4000 ரூபா தரணும் இருக்கிறாரு. அது வந்து இந்த மக்கள் அடித்தட்டு மக்களுக்கு அவர் செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த குடும்ப வாழ்வாதாரம். அதே போன்று மாதம் ஒவ்வொரு மாதமும் அந்த குடும்ப தலைவிகளுக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் மாதம் 1000 ரூபா அவர் வழங்கணும் இருக்கிறார். அது போக இந்த மாநகர பேருந்துகளில் மகளிர் இலவசமாக செய்கிறதுக்கு அவர் வந்து அந்த ஆட்சியில் வந்து நம்ம பதவி ஏற்றணும் அதெல்லாம் செய்திருக்கார். இந்த மாதிரி அவர்களுடைய செய்ய போகிற இது சாதனைகளை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தளபதியார் மேல நம்பிக்கையும் அவரை இந்த நாட்டு மக்களை 8 கோடி தமிழ் மக்களை காப்பாற்றுவார்னு சொல்லி இன்னைக்கு அவரை எங்களை அவர் தான் ஆளவனும். அதுபோன்று எங்களுடைய மொத்த எதிர்பார்ப்பு மின்சார வாரியத்தில் இன்று பணியாற்றி கொண்டு இருக்கிறார். பாதி தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் இல்லை, இந்த ஓய்வூதியம் அளிக்கப்படலாம். அந்த ஓய்வூதியத்தை அளிக்கணும்னு அளிக்கிறவன்னு நம்ம தலைவர் தளபதி சொல்லியிருக்கிறார். தேர்தல் அறிக்கையே சொல்லியிருக்கிறாரு. பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்க போகட்டும்னு சொல்லியிருக்கிறாரு. அதேபோல் இங்கே எங்கள் பணத்தை பிடிச்சி வச்சுருக்க ஜிபிஎஸ்சின்ற பணம் எங்கே இருக்குது என்ன இருக்குன்னே தெரியல. எங்கள் மக்கள்லாம் அங்கங்கே ஒவ்வொருத்தரும் அக்கௌண்ட்லேயும் 10 லட்சம் 15 லட்சம் வந்துச்சு. அவங்க வந்து வெளியில் வட்டிக்கு வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு சீர்படுத்தி எங்கள் வாரியத்தில் உள்ள எங்கள் தொழிலாளருடைய பணம் எங்கள் இருக்கு ஒரு இத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கு அவர் ஆவணம் செய்வதற்கு தளபதி அவர்கள் அவங்க சிறப்பான ஆட்சி தருவார் என்று நம்புகிறோம். கண்டிப்பாக தருவார். எங்களுக்கு அவர் எங்களெல்லாம் பாதுகாப்பார். எங்கள் தொழிலாளர்கள் பாதுகாவல தளபதியார், தொழிலாளர் பாதுகாவல தளபதியார், அவர் நாளை முதல்வர் தளபதியார். ரொம்ப நன்றிங்கண்ணே. கண்டிப்பான முறையில் உங்கள் கோரிக்கைகள் அனைவரும் அனைத்தும் ஏற்கப்பட்டு இந்த ஆட்சி நல்ல முறையில் அமையப்பட்டு பேர் வாங்கக்கூடிய ஆட்சியாக அமையும் என்று வாழ்த்தி ஐயா ஸ்டாலின் அவர்களும் நல்ல முறையில் ஆட்சி அமைக்க வாழ்த்தும். நானும் ஒரு சில சின்ன மனிதன் தான், வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் ஐயா. ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாக எனக்கு அனுப்பி கண்டிப்பாங்க ஐயா.